வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் வர வாரத்துக்கு உண்டான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்கலாம். தம்பு நயில் திங்கக்கிழமைக்கு தான் போட்டிருப்பேன். இருந்தாலும் நம்ம வீக்லி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அதே சமயத்தில் மண்டே எப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது முதல் முறை விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக படுத்துனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து ப்ரிடிக்ஷன் வீடியோ, நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் போட்டிருப்போம். பிளேலிஸ்ட்டில் இருக்கும், விருப்பம் இருந்தால் பாருங்கள். கூடவே நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் என்னுடைய லெவல்ஸ் நான் கொடுப்பேன். இங்கே என்ன சொல்கிறனோ அதை நாங்கள் டெய்லி சஜஷனாக போடுவோம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. அது வந்து இது வழியும் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டு கொடுத்துருக்கு. அபவுட் 90% வழியும் தேவைன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோன்னா, லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நிஃப்டியோட டார்கெட்டு 24,100 மேலே போச்சு, அதுக்கப்புறம் 200 வரலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். 100 மேலே இருந்ததுன்னா 200, அதாவது நம்ம டார்கெட் வந்து 24,200 வரலையும் சொல்லியிருந்தோம். 100-200 வரலையும் நம்ம டார்கெட் எதிர்பார்த்தோம். இந்த வாரத்தில் வந்து அதை அச்சீவ் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். 24,174 வரலையும் போயிருக்கு, சரிங்களா? 174 வரலையும் போயிருக்கு. ஸோ வர வாரத்தில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கன்சல்டேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் லெவலு, இந்த லெவல்லேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து எல்லா இண்டெக்ஸுக்குமே வந்து ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேலே போகலன்னா, அதாவது 24,200 மேலே போகலன்னா மார்க்கெட் கன்சல்டேஷனில் தான் இருக்கும். எவ்வளோ தூரம் அது நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே கடந்து சென்ற லெவல் தான் அதோடைய டார்கெட்டாக இருக்கும், சரிங்களா? இந்த லெவல் ஃபஸ்ட்டு கடந்து போச்சு இல்லைங்களா. இது என்ன லெவலு அப்படின்னா 23,666, அதை டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 24,000 வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அது வந்து கீழே 24,000 லெவல் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு வந்து 23,800, 23,700ங்கிறது அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ 23,600ங்கிற லெவல் உடஞ்சதுன்னா மாத்திரம்தான் ஃபர்தராக மார்க்கெட் கொஞ்சம் வீக்காகும். அந்த வீக்கை வந்து இது வரைக்கும் எடுத்துருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட்டாக எங்கே இருக்கும்னா, உங்களுக்கு 23,350 கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு 650 பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஃபால் வருமா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நான் அதை வந்து கண்டிப்பாக அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ண நம்மளால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ கன்சல்டேஷனாக கன்சல்டேஷன், அதே போல் வந்து அப் மூவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப் மூவ் போகுது, டவுன் மூவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா டவுன் மூவ் வருது. சம்டைம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லியே இந்த மாதிரி மூவ் நடக்கும், அதை வந்து யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நியூஸ் பேஸ்டு மூவாக இருக்குது, அந்த மூவை வந்து யாரும் சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பெரிய ஆளுங்க வந்து எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இல்லை, அவங்க எல்லாமே கணிச்சு வச்சுருக்காங்க. எந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்குதோ அந்த நேரத்தில் அவங்க வேலையை முடிச்சுட்ருவாங்க. இப்போ அவங்களுக்கு பை ஆர்டர் வந்து நிறையா கிடைக்கிற இடத்துல செல் பண்ணி விட்ருவாங்க. இந்த இடத்துல பை ஆர்டர் நிறையா வந்திருக்கும், மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போனதுனால எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பை பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டரை போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும், அடிச்சுக்கிட்டு தள்ளி விட்டாங்க, திரும்ப பை பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. அது அவங்க மேலே போகிறது தெரியவே தெரியாமல் கொண்டு போவாங்க மேலே. இப்போ இந்த மூவ் வந்து மேலே போகணும்னு யாருமே நினச்சிக்க மாட்டாங்க, இந்த இடத்துக்கு மேலே போகாது அப்படின்னே நினச்சிருந்துருப்பாங்க. தூக்கி இந்த இடத்துல கன்சல்டேஷனாக ஒரு 10 நாள் ஓட்டினாங்க, திரும்ப மேலே கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்தபடியாக எரா வேணும். எரான்னா யார், ரீட்டைல் ட்ரேடர் தான் எரா அவங்களுக்கு, செக்யூரிட்டி. ஸோ அவங்க அது கிடைக்கிற வரையும் அப்படியே மேலேயே வச்சுருப்பாங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு கரெக்ஷனை கொண்டு வந்து திரும்ப இங்கே அவங்க ஃபில் பண்ண ஆர்டர்லாம் இங்கே திரும்பவும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே போவாங்க, தான் நடக்கும் அவங்களுக்கு. ஸோ அதான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்து நிதானமாக ட்ரேட் பண்ணால் மாத்திரம்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இந்த ரெட் பார் என்ன உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்க்கெட் கன்சல்டேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இது வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம திங்கட்கிழமையை வச்சு தான் முடிவு பண்ணணும். மார்க்கெட்டு எனிஹாவ் 24,200 மேலே போனால் தான் நெக்ஸ்ட் புல்லிஷ், அது வரையும் உங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 23,800, 23,700, 600 இந்த ஏரியா பூரா அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 23,700 ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 800 ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ நமக்கு வந்து ஓவராலாக டார்கெட்டு இந்த லோவர் ஸ்விங் இருப்பாங்க. இந்த லோவர் ஸ்விங்கை வந்து இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு ஸ்விங்காக இருக்கும். இந்த இடத்த தான் டார்கெட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இங்கேருந்தான் திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, 23,350 வரையும் இருக்குது. இதுதான் இந்த இடத்துலேருந்து தான் கடந்து மேலேயும் போயிருக்காங்க. ஓ, அவங்களுடைய டார்கெட் எதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ உள்ள லோவர் ஸ்விங் எது ஹையர் ஸ்விங் எதுன்னு பார்த்தோம்னா இது லோவர் ஸ்விங்கு, போயிட்டுருக்கிறது ஹை ஸ்விங்கு. இது என்ன லெவல்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அது 21,300 சரிங்களா. ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட்டை மேலே தூக்கி போயிருக்காங்க. அதில் இப்படி போயிட்டு சின்னதாக ஒரு சும்மா சைடுவைஸ் கரெக்ஷன் தான் அது, அது ஒன்றும் சொல்ல முடியாது. கன்சல்டேஷன் தான் அந்த பேஸே அந்த கன்சல்டேஷனு பார்த்திங்கன்னா தெரியும். இங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டு இந்த ஏரியாவை வந்து கன்சல்டேஷனாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ மேலே கொண்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. இதுக்கு திரும்ப ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து தான் அடுத்த மூவை கொண்டு போவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த இயர் முடிச்சோடு வந்து க்ரீனாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 3 மந்த்து லீவில் க்ரீனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இயர் முடிச்சோடும் க்ரீனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த இயரில் அவங்க 25,000 சம்திங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் பொறுத்தவரை நான் தான் பிளான் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லோவர் ஸ்விங் இது ஹை ஸ்விங் இங்கே இருக்குது. இங்கே வந்து ஸ்டார்டர்ட் கரெக்ஷன் சரிங்களா. அதை பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கிளியராக வந்து ஒரு கரெக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கரெக்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 51,750 இந்த டேயோட லோவாக இருக்கும். இந்த லோவாக இருக்கும் 51,750, அதுக்கு அடுத்தபடியே இந்த லோவாக இருக்கும். எங்கேருந்து அவங்க மேலே கொண்டு போனாங்கங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இமீடியட் சப்போர்ட் வந்து 52,000 இருக்கும். 52,000 தான் தாண்டி போயிருக்காங்க சரிங்களா. அதாவது இந்த கன்சல்டேஷன் ப்ரைஸை சொல்கிறேன்னா 52,000ங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க இல்லையா. ஸோ இமீடியட் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 52,000 இருக்கும். ஸோ அதுலேருந்து இப்போ ஒரு 350 பாயிண்ட் இருக்குது. 52,000 லெவல் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு லெவல் வந்து அடுத்த சப்போர்ட் அவங்களுக்கு எங்கே ப்ளேஸ் ஆகிருக்குன்னா 51,100 சரிங்களா. 51,100 ஏரியா தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். வர வாரத்தில் இந்த இடத்துலேருந்து திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுக்கணும். 51 பிரேக் ஆச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் நிறையாவே ஃபால் வரும். அவ்வளோதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த வாரம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டிக்கு போகலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம சொல்லலை. இப்போ போயிருக்கு பாருங்க, ஹைட்டு எவ்வளோ போயிருக்குன்னா 53,180 அதாவது 53,200 வச்சுக்கிங்க. 53,200 மேலே போனால் தான் புலிஷ். 53,200 மேலே வர வாரத்தில் சஸ்டெயின் ஆனால் மாத்திரம்தான் நம்ம புலிஷை பற்றியே திங்க் பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த வாரத்தில் கரெக்ஷன் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரை இவங்க கரெக்ஷன் இருக்கிறதுனால நிஃப்டியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ ரெண்டும் ஒன்றுக்கொன்று எகென்ஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் எகென்ஸ்டாக இருந்தாலும் அப்புறம் ஃபைனலாக ஒன்றா கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இது அப்படி இருக்கும்போது அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு. நம்ம திங்கக்கிழமையிலேருந்து திரும்ப அப்டேட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபின்நிஃப்டிக்கு போகலாம். ஃபின்நிஃப்டியும் அதே கதை தான் சரிங்களா. ஃபின்நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் போதுக்கு டிக்டோவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிங்க. இதுவும் அதே தான், கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வர வாரத்தில் எவ்வளோ தூரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா இப்போ இருக்கிற லெவல்லேருந்து இன்னும் ஒரு 300 பாயிண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது 23,200 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் இது சரிங்களா. கீழே விழுந்ததுன்னா 23,200 சப்போர்ட் இருக்கணும். ஒருவேளை அங்கே எடுக்க தவறிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்குன்னா உங்களுக்கு 22,800 வரையும் இருக்குது அதுக்கப்புறம். ஸோ வர வாரத்தில் அதோடைய ரேஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஓவரால் ட்ரெண்டு புல்லிஷ் தான், அதில் மாற்றம் கிடையாது. பட்டு கரெக்ஷனுங்கிறது, அதாவது கரெக்ஷன்னா வந்து ப்ராஃபிட் புக்கிங் அந்த லெவலுக்கு இன்னும் இப்போ நம்ம சொல்கிறது தான் டார்கெட்டு, சரிங்களா. மேலே வந்து இப்போ போயிருக்க அந்த ஹைட்டை தாண்டா தான் இருக்கும் வந்து புல்லிஷ். போயிருக்க ஹைட் எவ்வளோன்னா 23,763 இருக்குது. ஸோ 23,800 நூற்றிக்கலாம், சரிங்களா. 23,800 மேலே போனால் தான் புல்லிஷ். ஸோ இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டுட்டு வர வாரத்தில் மேக்ஸிமம் வந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து பேரிஷை மறந்துடணும், ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப மேலே கொண்டு போடுவாங்க. ஸோ இது கீழே இருக்கிற வரையும் மார்க்கெட் வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு கீழே வந்துட்டு தான் போகணும்னு எதிர்பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். திங்கக்கிழமையிலேருந்து திரும்ப அப்டேட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் நிறைய மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.